Hi friends, welcome to Saree's Fashion. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க பார்க்க போறது வந்து இப்போ பொங்கலுக்கு வந்திருக்க புது சாரியோட கலெக்ஷன் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ இது நிறைய மாடல் டிசைன் வந்திருக்கு. நீங்க இதுல வந்து நீங்க கடைக்கு போகும்போது வந்து என்ன டிசைன்ல நாம வாங்குறது அப்படினு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏனா நிறைய சாரி இருக்கும். அதுல எதை வாங்குறது எதை விடுறது அப்படிங்கறது ரொம்ப டவுட்டா இருக்கும். அதுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த டிசைன்ல சாரி வந்திருக்கு, நம்ம இதுல என்ன சூஸ் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா இந்த செக்டு போட்ட சாரி தான் நிறைய டிசைன் வந்திருக்கு. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ சாரி வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல தான் வருது. அதாவது லைட்டா சாண்டில் கலந்த மாதிரி ஒயிட் கலர் சாரி வருது. அதுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணி வருது. இந்த மிரர் ஒர்க் பாத்தீங்கன்னா பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல ஜாக்கெட்டு. இந்த ஜாக்கெட் வந்து மிரர் ஒர்க் தான். இப்போ சாரீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிளேனில் தான் எல்லா சாரீயும் வருது, ஒரே கலரு. அதேமாதிரி பார்டர் வந்து ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி வருது. அந்த கலர் பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இல்லாமலும் வருது. இது பார்டர் வச்சுனா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு 800-700 அந்த மாதிரி வருது. இதுவே இல்லாமல் உங்களுக்கு பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி வருது. பாருங்கள், இது பார்டர் இருக்காது, இதே செக்குடு தான். ஆனால் பார்டர் மட்டும் இல்லாமல் ஜாக்கெட் அதேமாதிரி மிரர் ஒர்க் தான். மிரர் ஒர்க்கு அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் வந்துட்டு பார்டர் கம்மியாக இருக்கும். பாருங்கள், அதே செக்குடு, ஆனால் ஜாக்கெட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக, அதே மிரர் ஒர்க்கு ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா பார்டரும் அந்த ஒர்க்கு கொஞ்சம் கம்மியானதுனால இதில் வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்குது. இது இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி செக்குடு போட்டு வந்திருக்கு. இந்த செக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன பார்டர் தான் வந்திருக்கு, அதாவது கோல்டன் கலர். எல்லா சாரீக்குமே இந்த கோல்டன் கலர் தான் வருது. இந்த சாரியோட கலர் என்னென்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி செக்கு கோல்டன் கலரில் போட்டிருக்கு. அதேமாதிரி பார்டரும் கோல்டன் கலர். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிடைக்குது, 400-500 வருது. இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரே செக்குடு தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வருது. இப்போ இதில் நீங்கள் எது வாங்க போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ. இது காட்டன் சாரீல நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போது இது பாருங்கள், ஒரு அழகான பிளாக் கலர், பிளாக் கலரில் கிரே கலர் கலந்த மாதிரி இந்த காட்டன் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துருக்கு. பார்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் வச்சு வந்திருக்கு. லேஸில் கொஞ்சம் ஜமிக்கி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுலேயே ஜாக்கெட்டும் இதே மாதிரி தான், கொஞ்சம் பிளெயினாக இருக்குது ஜாக்கெட்டு. இப்போ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டர் வந்து கலர்ஸ் வருது. இப்போ பிளாக்கும் கிரேங்கிறதுனால கிரே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோரா காட்டன். இந்த காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ. இதில் பாருங்கள் ஃபுல் ஒர்க் இருக்குது. அதேமாதிரி ஜாக்கெட்டும் ஒர்க் தான், சின்ன சின்ன புட்டானாக போட்டுருக்கு. பாருங்க, சின்ன சின்ன டாட் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி பல்லுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து பல்லு முந்தின்னு சொல்லுவாங்களே பல்லு வந்துருக்கு. இந்த மாதிரி இதே டாட் தான் ஃபுல்லாகவே நமக்கு வருது. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் இருக்குது. இந்த ஜாக்கெட் பாருங்கள், ஜாக்கெட்டும் ஒர்க் தான், அதாவது ஃபுல் டாட் வச்சுருக்கு. உங்களுக்கு பிளெயினாக இல்லாமல் ஜாக்கெட் நல்லாயிருக்கு. அதேமாதிரி பாருங்கள், சாரியும் ஃபுல் ஒர்க்கு. இந்த சின்ன சின்ன ரவுண்ட் போட்டு வருது. அதேமாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரவுண்டு வருது. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறது கூட நல்லாயிருக்கும். அதேமாதிரி காட்டன் சாரி கட்டினாலும் ரொம்ப லுக்காக இருக்கும். அதுமாதிரி அடுத்தது ஒரு காட்டன் பார்க்கலாம். இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒரு டார்க் மெரூனில் கோல்டு கலந்த மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு பண்டிகைக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களும் கட்டும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். அதேமாதிரி இது வந்து நிறைய கலர்ஸ் வருது. இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பார்டர் வந்து பிளெயினாக வருது. இப்போ பாருங்கள், இது அடுத்தள்ள ஒரு காட்டன், அதே கோரா காட்டன் தான். இதில் கொஞ்சம் வெரைட்டி பாருங்கள். இப்போ அது வந்து டாட் வச்சு வந்தது, இது வந்து லைன் போட்டு வருது. இதுக்கு பார்டர் இருக்குது பாருங்கள். பார்டர் வந்து இந்த மாதிரி லைட் க்ரீன், டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு காட்டன் போது ஒரு 700-800 நீங்கள் வாங்கலாம். ரொம்பவே அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான்.
உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா லைன் போட்டு இதுவே ஜாக்கெட்டும் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த இந்த மெரூன் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து இதே மெரூன் கலரில் பிரிண்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் பிளெயினாக இருக்கிறதுனால உங்களுக்கு மெரூன் கலரில் பிரிண்ட் போட்டு வந்திருக்கு. இந்த சாரீ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜாக்கெட்டும் இருக்குது, உங்களுக்கு ஜாக்கெட் வெளியில் எடுக்கணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. இப்போ இது அதை விட கொஞ்சம் கிராண்டான லுக்கில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தாவணி சாரீ மாதிரி வந்திருக்கு. இந்த தாவணி சாரீயில் வந்து பார்டர் வச்சு இது ரொம்ப கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஒரு க்ரீன் கலரும் ரெட் கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி, முந்தி என்ன இதுவோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வர பாட்டுக்கும் அந்த ஃப்ரில் வைக்கிற பாட்டுக்கும் உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, மற்ற இடம்லாம் ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ, தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. அதுக்கு ஒரு பார்டர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறதுக்கோ இல்லை வீட்டில் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பண்டிகை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வாங்கிடலாம். அதை விட கொஞ்சம் ரேட் அதிகமான சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. இது வந்து ஃபுல் குந்தன் ஒர்க்கு தான். உங்களுக்கு சாரீ மெட்டீரியலும் ரொம்ப அழகாக இருக்குது, அதாவது சில்க் காட்டனில் வந்திருக்கு பாருங்கள். இது டார்க் கலர் நல்லா ப்ளூ கலரில் வந்திருக்கு. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது பார்டர் மட்டும் குந்தன் ஸ்டோன் வருது. குந்தன் ஸ்டோனில் இதிலே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட் கலரில் ஜாக்கெட்லேயும் நமக்கு குந்தன் ஸ்டோன் வருது பாருங்கள். இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு பார்டர் ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன். ஆனால் சாரீ வந்து பிளெயினாக தான் இருக்குது, ஜாக்கெட்லேயும் கை ஸ்லீவில் குந்தன் ஸ்டோன் வருது. ஆனால் சாரீ வந்து பிளெயின் தான். அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு முந்தியில் வந்து இந்த மாதிரி சுங்கு தொங்குது, உங்கள் ஜாக்கெட்டுக்கு ஏற்ற கலரில் சுங்கு தொங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காட்டன் ஃபேன்சி சாரீ தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு 800 நீங்கள் வாங்கலாம். இதே நிறைய டிசைன் வருது. இந்த மாதிரி ஜாக்கெட் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டும் வருது, இல்லை பிளெயினாகவும் வருது. இது பார்த்தீங்கன்னா பார்டர் ஜாக்கெட்டு வந்து பார்டர் அதே கலர் வச்சும் வருது, இல்லை பார்டர் வேணாம் எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா பார்டர் எல்லாமே வருது. இந்த ஜாக்கெட்டே டிசைன் வந்து பார்டராகவும் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சுங்கும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைக்கு போனவுடனே நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சீக்கிரமாகவே வாங்கிட்டு வந்துடலாம். அதேமாதிரி ஈஸியாகவும் இருக்கும், என்ன கலர் நமக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிசைட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக உங்களோட வேலையை முடிச்சுட்டு வரலாம். பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ரேட் அதிகமானது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 900-1000 வருது. இது பார்டர் ரொம்ப கிராண்டாக இருக்குது, அதாவது ஒரு பட்டு சாரீ லுக்குக்கு அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஜாக்கெட்டும் அந்த மாதிரி பட்டு சாரீ மாதிரி நல்லா டிசைனாக இருக்குது. இது சாரீ ஃபுல்லாகவே பார்டரில் வந்து பார்டர் கொடுத்து அதில் ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சாரியோட கலரில் கொடுத்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து ஜாக்கெட் இது ஜாக்கெட் போடணும்னாலும் போடலாம், இல்லை உங்களுக்கு கோல்டன் கலர் போடணும்னா கூட போட்டு கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் டெய்லி கட்டுற மாதிரி சாரி பாருங்கள். இது வந்து கிரேப் சில்க்கு, இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் வெயிட்டாக கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸில் எடுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லாவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 வரைக்கும் நம்ம வாங்கலாம். அதே 300 இருக்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 வாங்கலாம். அதே மாதிரி கிரேப்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல கிரேப்ஸ் பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வெயிட் இல்லை, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷைனிங்கும் அதிகமாக இருக்குது, அந்த சாரியை விட ஷைனிங் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இதுலேயே நிறைய கலர்ஸ் வருது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பார்டர் ஒரு கலரு சாரி ஒரு கலர் அந்த மாதிரி வருது, இல்லை எனக்கு பார்டர் வேணான்னா சாரி ஃபுல்லாகவே ஒரே கலர் வர்ற மாதிரியும் வருது. அது வந்து உங்களோட இது மெத்தடுக்கு மற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிளாக் சாரீ. இந்த பிளாக் சாரீல பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர்ஸ் இருக்குது, அதாவது இந்த பிளாக் சாரீல எல்லா கலருமே ஒரு பிங்க் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி எல்லா கலர் கொடுத்தும் டிசைன் போட்டிருக்காங்க, ஃப்ளவர் டிசைனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லே ஜாக்கெட் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரீயோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாரீ எல்லாத்துக்குமே உங்களுக்கு உள்ளே ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் ப்ளவுஸ் வெளியில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதே மெட்டீரியலில் ப்ளவுஸ் அது உள்ளே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த கடையில் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் என்னென்ன கொஞ்சம் கலர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதாவது
இது வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காமிக்கிறேன். பாருங்க இந்த டிசைன் எல்லாமே இப்போ பொங்கலுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன மாதிரி எடுக்கணும்னு நீங்கள் பார்த்துடுங்க. பார்த்துட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களோட வேலையும் சீக்கிரம் முடியும். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த செக்குடு தான் இப்போ நிறைய டிசைன் வருது. அதே மாதிரி கோரா காட்டன், கோரா காட்டன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கன்னு கிடையாது, பெரியவங்கன்னு கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது கோரா காட்டன் வந்து. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுனாலோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாருங்க இந்த டிசைன்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ கூட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.